இறைச்சி உணவு சாப்பிடுபவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளில் கோழிக்கறிக்கு எப்போதுமே தனியிடம் உண்டு. சிக்கன் பெயரை கேட்டால் கூட சிலருக்கு நாக்கில் எச்சில் ஊறக்கூடும். கோழிக்கறி பற்றி தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்க்கப் போகிறோம். வணக்கம் நேயர்களே, நான் விவேகானந்த். உலகளவில் அதிகம் நுகரப்படும் இறைச்சி கோழிக்கறி தான். 2021 மட்டும் உலகில் 133 மில்லியன் டன் கோழிக்கறி நுகரப்பட்டுள்ளது என்கிறது ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு. இந்தியாவில் மட்டும் 41 லட்சம் டன் கோழிக்கறியை மக்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் 2019 மட்டும் சராசரியாக ஒரு நபர் 32.7 கிலோ கோழிக்கறி சாப்பிட்டிருக்கிறார். பிரேசிலிலோ சராசரியாக 40.6 கிலோ சாப்பிட்டிருக்கிறார்கள். குறைந்த விலை, குறைந்த கொழுப்பு காரணமாக கோழிக்கறி உலகம் முழுவதுமே பிரபலமாகி உள்ளது. இதற்கு மத மற்றும் கலாச்சார தடைகளும் குறைவு. இவை தவிர ஏராளமான புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் இந்த இறைச்சியில் காணப்படுகின்றன. உடலுக்கு நன்மை செய்யும் நிறைவுறா கொழுப்புகளும் இதில் நிறைந்துள்ளன. ஆனால் இந்த கோழிக்கறியை எப்படி சாப்பிடலாம் என்பது பற்றி பல சந்தேகங்களும் தவறான நம்பிக்கைகளும் நிலவுகின்றன. உதாரணமாக, கோழியின் தோலில் அதிக அளவு கொழுப்பு இருப்பதாக அறியப்படுகிறது. அதனால் கோழியை தோலுடன் சாப்பிடுவது நல்லதா அல்லது உணவை சமைப்பதற்கு முன்பு அதை நீக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. கோழியின் தோலில் 32% கொழுப்பு உள்ளது. அதாவது 100 கிராம் கோழி தோலில் 32 கிராம் கொழுப்பு உள்ளது என்கிறார் அர்ஜென்டினாவின் இறைச்சி ஊட்டச்சத்து தகவல் மையத்தின் ஊட்டச்சத்து நிபுணர் மரியா டொலோரஸ் ஃபெர்னாண்டஸ். கோழியின் தோலில் உள்ள கொழுப்புகளில் 1/3 நல்ல கொழுப்புகள் என்று அறியப்படுபவை, அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். இது உடலில் நல்ல கொழுப்பின் அளவை மேம்படுத்த உதவுகின்றன. அதே சமயம் இந்த கொழுப்புகளில் 1/3 கெட்ட கொழுப்பு உள்ளது, அதாவது சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். இது நமது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்கிறது. கோழியை தோலுடன் சேர்த்து சாப்பிட்டால் கலோரிகள் கிட்டத்தட்ட 50% அதிகரிக்கும் என்கிறார் நிபுணர். உதாரணமாக, 170 கிராம் தோல் நீக்கப்பட்ட கோழியை சாப்பிட்டால் 284 கலோரிகள் நமது உடலில் சேரும் என்று அமெரிக்க வேளாண்மை மற்றும் ஊட்டச்சத்து துறையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த கலோரிகளில் 80% புரதத்திலிருந்தும் 20% கொழுப்பிலிருந்தும் வருகிறது. கோழியை தோலுடன் சேர்த்து சாப்பிட்டால் உடலுக்கு சென்றடையும் கலோரிகளின் எண்ணிக்கை 386 இருக்கும். அப்போது 50% கலோரிகள் புரதங்களிலிருந்தும் 50% கொழுப்புகளிலிருந்தும் வருகிறது. கூடுதல் கலோரிகள் மற்றும் கொழுப்பை சேர்க்க விரும்பவில்லை என்றால் சாப்பிடுவதற்கு முன் கோழியின் தோலை அகற்றுவது நல்லது என்கிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள். உயரத்துக்கு ஏற்ற உடல் ஆரோக்கியம், உடல் உழைப்பு உள்ளவர்கள் சமைக்கும் போது கோழியின் தோலை அப்படியே விட்டுவிட்டு சாப்பிடும் முன் தோலை நீக்கலாம். ஏனென்றால் சமைக்கும் போது கோழியின் தோல் இருப்பதால் கறிக்கு சரியான சுவையும் பதமும் கிடைக்கும் என்கிறார்கள் நிபுணர்கள். இன்னொரு கேள்வி, ஏற்கனவே உறைந்த கோழியை மீண்டும் குளிர்விப்பது சரியா? நிச்சயமாக இல்லை. உறைந்த கோழி இறைச்சியை குளிர்விக்க கூடாது என்கிறார் ஊட்டச்சத்து நிபுணர். உணவை உறைய வைப்பதன் குறிக்கோள் உணவில் உள்ள நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுப்பதாகும். எனவே உணவை ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே அறை வெப்பநிலைக்கு மாற்றும் போது அந்த நுண்ணுயிரிகள் மீண்டும் வளரத் தொடங்கலாம். இதன் பின்னர் மீண்டும் கோழி இறைச்சியை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. மேலும் இது உறைய வைத்த அனைத்து இறைச்சி வகைகளுக்கும் பொருந்தும் அறிவுரை. அவற்றை மீண்டும் குளிர வைப்பதற்கான ஒரே பாதுகாப்பான வழி அவை சமைக்கப்பட்ட பின்னர் குளிர வைப்பதுதான். இதன் மூலம் முறையாக சமைக்கும் போது நுண்ணுயிரிகளின் இருப்பை அகற்றுவோம். மேலும் இறைச்சியை உறைய வைக்கலாம். இதன் மூலம் ஆர்கனோலெப்டிக் தன்மையையும் உணவின் பாதுகாப்பையும் உறுதி செய்யலாம் என்கிறார் டொலோரஸ் ஃபெர்னாண்டஸ். சரி, உறைந்த கோழியை எப்படி கரைய வைப்பது? ஃப்ரீஸான கோழியை கரைக்க அதனை குளிர்சாதன பெட்டியில் வைப்பதுதான் சிறந்த வழி என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். நமது அறையில் உள்ள வெப்பநிலையில் கரைய வைப்பது நாம் முன்பு குறிப்பிட்ட நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை அதிகரிக்கும். குளிர்சாதன பெட்டியில் கோழிக்கறி கரைவது மெதுவாக இருக்கும் என்பதால் நன்கு ஃப்ரீஸான ஒரு முழு கோழி கரைவதற்கு சுமார் 24 மணி நேரம் கூட ஆகலாம். அதனால் ஃப்ரீசரில் இருந்து கோழியை எடுத்து சமைப்பதற்கு நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். கோழி இறைச்சியை அறை வெப்பநிலையிலோ அல்லது வெந்நீரிலோ கரைக்கக்கூடாது என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். கோழி இறைச்சி விஷமாக மாறுவதை தவிர்ப்பது எப்படி? கோழி இறைச்சி உலகில் மிகவும் சத்தான, பிரபலமான, மேலும் அதிகளவு நுகரப்படும் உணவுகளில் ஒன்றாகும். ஆனால் இந்த உணவு விஷமாக மாற அதிக வாய்ப்புள்ளது. இந்த இறைச்சியில் கேம்பிலோபாக்டர் பாக்டீரியா, சால்மோனெல்லா மற்றும் கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃபிரிங்கன்ஸ் உருவாகிறது. அதனால்தான் சரியாக சமைக்கப்படாத கோழியை சாப்பிட்டாலோ அல்லது மற்ற உணவுடன் பச்சை இறைச்சியை சாப்பிட்டாலோ அந்த உணவு விஷமாகலாம். நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான அமெரிக்க மையங்களின் மதிப்பீட்டின்படி அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 மில்லியன் மக்கள் அசுத்தமான கோழிகளை சாப்பிடுவதால் நோய்வாய்ப்படுகிறார்கள். சரி, கோழி இறைச்சியை எப்படி சாப்பிட வேண்டும்? அனைத்து வகையான உணவுகளையும் தயாரிப்பதற்கு முன்பு எப்போதும் உங்களது கைகளை கழுவவும். கோழி மற்றும் பிற உணவுகளை கையாளும் போது
வெவ்வேறு உபகரணங்கள் மற்றும் பாத்திரங்களை பயன்படுத்தவும். சமைத்த அல்லது உண்ண தயாராக உள்ள உணவுகளை அருகில் வைப்பதை தவிர்க்கவும். கோழியின் எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு அருகில் உள்ள இளஞ்சிவப்பு இல்லாமல் சுத்தம் செய்யவும். ஒருவேளை உணவில் சிக்கன் மீதம் இருந்தால் அடுத்த வேளைக்கு மீண்டும் சூடாக்கி சாப்பிட வேண்டும்.